அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் அட்டெண்டன்ஸ் செக் பண்ணுறதுக்காக எல்லாருமே அட்டன் டைமில் சர்வர் அக்சஸ் பண்ணுறதுனால சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்குது. அதனால் உங்கள் யூனிவர்சிட்டி லிங்க்கை வந்து நான் ஷார்ட் லிங்க்காக க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். பிகாஸ் நைட் டைமில் ரொம்ப ரஷ் இல்லாத அந்த ஒரு டைமில் இந்த ஒரு ஷார்ட் லிங்க்கை யூஸ் பண்ணி உங்கள் அட்டெண்டன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லிங்கை போய் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேஜ் ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி லோகோ போட்டு விசிபிள் ஆகும். இதில் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு செகண்ட் என்னென்னா டேட் ஆஃப் பர்த்து கேட்கும். அதில் வந்து இந்த காலண்டர் ஆப்ஷன் மாதிரி ஷோ ஆகும். அதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிவிட்டு செட் கொடுத்துருங்க. செட் கொடுத்ததுக்கப்புறமா தேர்டு வந்து கேப்சா ஒன்று விசிபிள் ஆகும். அதை கீழே உள்ள கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது மூணையுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஜில் எக்ஸாம் கோடு, சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு அண்ட் அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இல்லை ஆப்சண்ட்டாக அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்னென்னா சாஃப்ட் காப்பி ரிசீவ்டு ஆன ஸ்டேட்டஸ், அது அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படி தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகியிருந்திருக்கும். பட் ஹார்ட் காப்பி ரிசீவ்டு ஸ்டேட்டஸில் வந்து எல்லாத்துக்குமே நோ அப்படின் தான் மென்ஷன் ஆகியிருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்க ரைட் பண்ண எக்ஸாமுக்கு 10 டேஸ்க்கு அப்புறமா தான் ஹார்ட் காப்பி ஸ்டேட்டஸ்ல வந்து எஸ் அப்படினு மென்ஷன் பண்ணி அப்டேட் அவங்க பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு நோ அப்படின் தான் இருக்கும். இத கூட இன்னைக்கு மார்னிங் தான் நான் போட்ட வீடியோல கூட உங்களுக்கு சொல்லிருந்தேன் பாத்தீங்களா. நாம யுனிவர்சிட்டியை கான்டக்ட் பண்ணி கேட்டப்ப ஹார்ட் காப்பி அட்டெண்டன்ஸ் வந்து பிப்ரவரி 15க்குள்ள விசிபிள் ஆகி இருக்கும் அப்படினு சொன்னேன் பாத்தீங்களா. பிகாஸ் ஹார்ட் காப்பி அந்த ரிசீவ்ட் ஸ்டேட்டஸ் வந்து பிப்ரவரி 11 டு பிப்ரவரி 15 இந்த டைம் பீரியட்ல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க எப்படியும். அதனால ஹார்ட் காப்பி வந்து எனக்கு ரிசீவ் ஆகாமல் போயிடுச்சா இங்கே, எனக்கு அதனால தான் நோன் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேனிக் ஆகி கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்க தேவையில்லை இப்போதைக்கு. அதுக்காக தான் நான் ப்ரீவியஸாக வந்து முந்திக்கிட்டேன் இந்த வீடியோ போடுறதுக்காக. தேங்க்யூ.